அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் அல்லது இடத்தையே வாங்கிய பிறகு உங்களுக்கு திடீர் என்று பண நஷ்டம் ஏற்படுகிறதா தொழிலில் விருத்தி இல்லையா நன்றாக சென்று கொண்டிருந்த தொழிலானது முடங்கிவிட்டதா அதை எவ்வாறு சரி செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா அப்படி என்றால் உங்களுக்கான காணொலி தான் இன்றைய காணொலி நமது மூலிகை வசியமை சேனலை முதல் முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சில நபர்கள் தொழில் நிமித்தம் காரணமாகவோ அல்லது பண வசதியின் காரணமாகவோ புதிதாக சில இடங்களை வாங்குவார்கள் அல்லது சில பொருட்களையோ வாகனங்களையோ வாங்குவார்கள் அவ்வாறு வாங்கிய பிறகு அவர்களுடைய தொழிலானது நசிந்துவிடும் பண வரவு குறைந்துவிடும் தொழில் சரியாக போகாது பணவரவும் குறைந்துவிடும் செல்வ வளமானது குறைவதற்கு காரணமாக அமைந்துவிடும் அந்த செயல்கள் இவ்வாறு நடக்கக்கூடிய பாதிப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு எந்த பொருளை வாங்கிய பிறகு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ அது வண்டி வாகனம் போன்றவையாக இருந்தால் அந்த வாகனத்தை நீங்கள் கல் உப்பை சுத்தமான தண்ணீரில் கலந்து அந்த வாகனங்கள் மீது முழுவதுமாக படும்படி தெளித்துவிட்டு தெளித்த ஒரு நிமிடத்திற்குள் சுத்தமான நல்ல நீரை கொண்டு முழுவதுமாக துடைத்துவிட வேண்டும் இவ்வாறு துடைத்துவிட்டு துடைத்த வாகனத்தை மஞ்சள் குங்குமம் விபூதியிட்டு எடக்கூடிய விபூதி குங்குமம் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திலிருந்து எடுத்து வந்ததாக இருந்தால் மிகவும் நல்லது அவற்றை வைத்த பிறகு அந்த வாகனத்தின் முன்பாக குமட்டிக்காய் நான்கு ஊமத்தங்காய் நான்கு நன்றாக பழுத்த எந்த குறையும் இல்லாத எலுமிச்சைகள் ஐந்து கட்டி கற்பூரம் நீங்கள் எந்த இடத்தில் இந்த பூஜையை செய்கிறீர்களோ அந்த இடத்தில் உள்ள பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய தெருவில் உள்ள ஒரு கைப்பிடி காலடி மண் அது யாருடையதாக இருந்தாலும் பரவாயில்லை எடுத்து வந்து நான்கு நான்காக இருக்கக்கூடிய பழங்களை குங்குமத்தால் நிரப்பி இந்த வாகனத்துடைய நான்கு சக்கரங்களிலும் வைக்க வேண்டும் அதாவது ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக வைத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் கடைசியாக ஐந்து எலுமிச்சம்பழம் இருக்கிறது அதில் நான்கு பழத்தை வைத்துவிட்டு ஒரு பழத்தில் கட்டி கற்பூரத்தை வைத்து அந்த வாகனத்தை வாங்கிய நபர் அந்த வாகனம் அந்த வாகனம் வாங்கிய நபரின் குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரையும் நிற்க வைத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் மறுபடி வளமிருந்து இடமாக மூன்று முறையும் கற்பூரத்தை பொருத்தி வைத்த எலும்பிச்சம்பழத்தை சுற்ற வேண்டும் சுற்றிய பிறகு இந்த வாகனம் யாருக்காக யாருடைய பெயரில் வாங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபருடைய கைகளால் இந்த எலுமிச்சை கனியை உடைத்து இரண்டாக பீ்த்து கண்களை மூடிக்கொண்டு இரண்டு எதிரெதிர் திசைகளில் அதாவது கிழக்கு மேற்கு அல்லது தெற்கு வடக்கு இது போன்ற எதிரெதிர் திசைகளில் தூரை விட வேண்டும் எரிந்த பிறகு குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்திடம் வேண்டி இன்றிலிருந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மாற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த வாகனத்தை சக்கரத்தின் கீழே உள்ள அனைத்து பழிபொருட்களையும் மேலே ஏற்றி நசுக்க வேண்டும் நசுக்கிய பிறகு அன்றைய தினத்திற்கு அந்த வாகனத்தை வேறு எங்கும் எடுத்து செல்லக்கூடாது அப்படியே விட்டுவிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் அந்த வாகனம் வாங்கிய பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் மாறி உங்களுக்கு நல்ல பலன்கள் உடனடியாக கிடைக்கும் அடுத்ததாக சில இடங்களை வாங்கியவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதற்காக சில தனிப்பட்ட பூஜைகள் இருக்கின்றன அவை என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் முழுமையாக கூற இயலவில்லை காணொளியின் நீளம் அதிகரித்துச் செல்வதால் இந்த காணொளியில் கூற இயலவில்லை வாங்கியதால் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இந்த காணொலியை கண்டால் நீங்கள் எம்மை எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்கும் அந்த இடத்தில் வைத்து செய்யக்கூடிய பூசைகள் என்ன 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 பொருட்களை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக கூறுகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்